ड्रीम मेकर्स एंटरटेनमेंट नेरलक्कु अडियन गोविंद भट्टरिन कोडान कोडी नमस्कारम इप्पो ओरु शास्त्र संप्रदायम उंगकिट्ट पहिर्ந்துக்க போறேன் அதாவது பள்ளியறை பூஜைக்கு சென்று வந்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அத பத்தி தான் நான் சொல்ல போறேன் எல்லாருக்கும் தெரியும் சிவன் கோவிலிலே ஒவ்வொரு நாளும் தினமும் பள்ளியறை பூஜை என்று ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு சென்று கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பாலை கொஞ்சம் பருகிவிட்டு வந்தாலே போதுமானது கணவன் மனைவியினுடைய உறவு வலுப்பெறும் இது நிதர்சனமான உண்மை அதாவது சிவபெருமான் அந்த பள்ளியறை பூஜையானது தன்னுடைய இடத்திலிருந்து தாயாரை தேடி வரக்கூடியதுதான் இந்த பள்ளியறை பூஜை இந்த பள்ளியறை பூஜையிலே நிச்சயமாக எந்த கணவன் மனைவிகளுக்குள் சண்டை இருக்கிறதோ அதாவது எவ்வளவு சண்டை போட்டாலும் நாங்கள் சமாதானம் ஆகிறதே கிடையாது எங்களுக்குள்ள சமாதானங்களே கிடையாது தினமும் 24 மணி நேரம் இருக்கிறது என்றால் தூங்குற நேரம் தவிர அந்த 6 மணி நேரம் தான் நாங்க தூங்குவோம் அப்ப சண்டை கிடையாது பாக்கி நேரம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை சண்டையிலேயே போய் கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அதையும் விட எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள எது எடுத்தாலும் சண்டைகள் வருகிறது சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் அதாவது பிரிவை நோக்கி யார் யாரெல்லாம் போகிறார்களோ யார் யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக பள்ளியறை பூஜைக்கு சென்று ஒரு நாள் அந்த பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டு அந்த பள்ளியறை பூஜையில் கிடைக்கக்கூடிய அந்த பாலை கொடுக்கக்கூடிய அதாவது அந்த குருக்களானவர் கொடுக்கக்கூடிய அந்த பாலை பருகிவிட்டு வர வர உங்கள் வீட்டிலே சண்டைகள் அனைத்தும் குறைந்துவிடும் சண்டைகள் அனைத்தும் குறைந்து சமாதானத்துக்காக நீங்கள் செல்வீர்கள் அப்போ அதாவது நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா ஊடலோடு கூடல் உண்டு அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஊடல் இருக்கே தவிர கூடல் இல்லை அவங்கவங்க சண்டை போட்டுட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அந்த தன்மை இல்லாததுனால தான் நிறைய இடத்துல விவாகரத்து அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தா விவாகரத்து பண்ண முடியாம கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரு ஒருத்தரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் பேச்சுவார்த்தை இருக்காது இது குழந்தைகளிடம் போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் ஆனால் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலிருந்து பிள்ளைகளுடைய மனக்கஷ்டத்தை போக்குவதற்காகவும் சரி நாம் கல்யாணம் செய்து விட்டோம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமே எப்போதும் சண்டை இருந்தால் அந்த வீட்டில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது வீடு எப்படி இருக்கும் தரித்திரத்தோடு இருக்கும் எதுவுமே நிற்காது நிற்காத ஒரு வீட்டில் என்ன இருக்கும் பசி பட்டினி பஞ்சம் இதுதான் இருக்கும் கையில் காசு நிறையா வரும் நிறையா வருதுன்னு தெரியும் அடுத்த நிமிஷம் அது எங்கே போகிறதுங்கிறதே தெரியாது ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது யார் சம்பளம் வாங்குறா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே தெரியாது வாடகை மட்டும் போயிட்டு இருக்கும் ஆனால் கஷ்ட ஜீவனம் அந்த வீட்டில் நடக்கும் பணம் கையில் நிறையா வரா மாதிரி தான் தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேணும்னா நேர போங்கோ சிவன் கிட்ட போய் காலடியில் விழுந்து சிவனுடைய பள்ளியறை பூஜை வரைக்கும் அங்கே இருந்து சிவனுடைய அந்த பள்ளியறை பூஜையை கண்டு கழித்து பள்ளியறை பூஜை பாலை வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்து பாருங்கள் கொஞ்ச நாள் இதை செய்யுங்க டைம் உங்களுக்கு டைம் ஐயோ அந்த டைம் நான் போக முடியாது என்ன மனசை கொண்டு செலுத்துங்க நான் போய்த்தான் ஆக வேண்டும் உங்களுக்காக வேண்டாம் உங்களுடைய குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் செல்ல வேண்டும் இந்த மாதிரி செஞ்சு அதாவது ஒரு ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தையும் யார் ஒருவர் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான்
ஒரே ஒரு வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் வைத்து செய்தோமே ஆனால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த அந்த கரடுமுரடான வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து சிரித்து கொண்டிருப்பீர்கள். இப்படி இல்லாமல் நான் இருந்தேன், இப்படி இல்லாமல் என்னோடய வாழ்க்கை இருந்தது, ஆனால் இன்று பாருங்கள் எப்படி நான், என் மனைவி, என்னுடைய குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம், அந்த சிவபெருமானின் பள்ளியறை பூஜையை பார்த்துவிட்டு அங்கு வாங்கி கொடுத்த பால், வாங்கி குடித்த பால், இதுதான் காரணம் என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இனிவரும் காலங்களில் எந்த கணவன் மனைவிகளுக்குள் சண்டை இருக்கிறதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக பள்ளியறை பூஜைக்கு சென்று அந்த பாலை வாங்கி குடியுங்கள். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறார், நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம், நாங்கள் போகக்கூடாது, தாராளமாக போகலாம். அதாவது இன்னும் உங்களுடைய உறவுகள் மேம்பட வேண்டும் என்று அந்த சிவனிடம் சென்று முறையிடுவதற்காக கண்டிப்பாக செல்லலாம். நீங்கள் அனைவருமே நீடூடி வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், பிரிவுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பாலிசியை உங்களுக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியின் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.